ஆலு சப்ஜி உருளைக்கிழங்கு கறி பண்ணுறது காட்டுறேன் உங்களுக்கு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். இதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்குக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி, மூணு டீஸ்பூன் தனியா ஜீரகம். ஜீரகம் வந்து ஒரு கால் பாகம், தனியா வந்து நாலு பாகம், அந்த மாதிரி வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மூணு டீஸ்பூன். இது வந்து கரம் மசாலா கால் டீஸ்பூன். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து மஞ்சப்பொடி. இது வந்து தாளிக்கிறதுக்கு ஜீரகம் அப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இங்கே வந்து இஞ்சி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து டொமேட்டோ பியூரி, டொமேட்டோவை நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணியும் வேக வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் போட்டுருக்கேன். அந்த ஜீரகத்தையும் இதுவும் பெருங்காயத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொறுக்கோங்க. போட்டு கொஞ்சம் வதக்கினா போகிறோம். முதலே எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வதக்கினா போகிறோம். அந்த ரா ஸ்மெல் போகிறவரை ராசமல் போகிறவரை வதக்கிப்பாங்க. இப்போ வந்து அந்த டொமேட்டோ பியூரி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க. இப்போ அது கொதிச்சுட்டுருக்கு. இப்போ வந்து இந்த மஞ்சப்பொடி, இந்த எல்லா மசாலாவும், மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன்னு, அப்புறம் இந்த கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன்னு, அப்புறம் வந்து சுகர் ஒரு டீஸ்பூனு, அப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூனு, அப்புறம் வந்து மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூனு, தனியா ஜீரகப்பொடி மட்டும் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. ரெண்டு டொமேட்டோ தான் போட்டிருக்கேன், பெரிய டொமேட்டோவை ரெண்டு டொமேட்டோ போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாகிடும். எல்லாம் வேக வச்சு வச்சுட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவ, அந்த வெங்காயம் இல்லாமல் பண்ணலாம் இல்லையா, அந்த பண்டிகை நாளில் இதெல்லாம் பண்ணணும்னா கூட வெங்காயம் இல்லாமல் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு தண்ணியை போட்டேன் கொஞ்சம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அண்ணி தான் இதை சொல்லி கொடுத்தா எனக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை வேக வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. நீங்கள் வந்து காரம் உப்பு அதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன்னா தலை தட்டி போட்டுக்கோங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் மேலே வந்து கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. ஈஸியான சப்ஜி, வேக வச்சுட்டேன்னா ஒரு நிமிஷம் ஆயிடும். இதுலேயே கூட நீங்கள் பன்னீர் வேணும்னா பன்னீரை பொறிச்சு போட்டுக்கலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆகிடுது. இது வந்து பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபாமா. பை.